இந்த பூஞ்சை தொற்றுகள் இத்தனை நாள் இல்லாமல் இப்போ ரொம்ப அதிகமாக பரவுது, இதுக்கு என்ன காரணம்னு எல்லாரும் கேட்குறாங்க. அதுக்கு உண்மையான காரணம் நம்ம மீடியாஸும் நாமளும் தான், அது எப்படின்னு தெரிஞ்சு போவாங்க. கொரோனா தொற்றை நம்ம இன்னும் பாடப்படுத்திகிட்ருக்கோம். இந்த நேரத்தில் திடீர்னு கருப்பு பூஞ்சைன்னு ஒன்று வந்துருச்சுன்னாங்க, அடுத்தது வெள்ளை பூஞ்சைன்னு ஒன்று வந்துருச்சுன்னாங்க, இப்போ மஞ்சள் பூஞ்சைன்னு ஒன்று வந்திருக்குன்றாங்க. நம்ம சின்ன வயசாக இருந்தப்போ நம்மளை அட்ராக்ட் பண்ணுறதுக்கு நிறைய கலர் கலரான முட்டாயெல்லாம் வரும், அதே மாதிரி இப்போ நம்மளை அட்ராக்ட் பண்ணுறதுக்கு நிறைய கலர் கலரான வெரைட்டி வெரைட்டியான நோய்கள் வந்துக்கிட்டு இருக்கு. இந்த பூஞ்சை தொற்றை பார்த்து நம்ம பயப்படணுமான்னு கேட்டால் கண்டிப்பாக பயப்பட வேண்டிய அவசியமே இல்லை. கொரோனா கிட்டேருந்து தப்பிக்கிறதுக்கு நம்ம பல வழிமுறைகளை பின்பற்றுற மாதிரி இந்த பூஞ்சை கிட்டேருந்து தப்பிக்கிறதுக்கு நம்ம நிறைய வழிமுறைகள்லாம் பின்பற்றணும்னு அவசியம் இல்லை. சின்ன சின்ன வழிமுறைகளை கையாண்டாலே இந்த பூஞ்சை தொற்றுலேருந்து நம்ம சுலபமாக தப்பிச்சிடலாம். வாங்க, இந்த பூஞ்சை தொற்று ஏன் வந்துச்சு, அதுலேருந்து எப்படி தப்பிக்கலான்றதை தெரிஞ்சுப்போம். ஆரம்ப காலத்தில் இந்த உலகத்தில் உள்ள உயிர்கள் எல்லாத்தையுமே பிளான்ஸ் அனிமல்ஸ், அதாவது தாவரங்கள் விலங்குகள் அப்படின்ற ரெண்டே ரெண்டு பெரும் தொகுதியில் தான் வச்சுருந்தாங்க. அப்புறம் நுண்ணுயிர்கள்னு ஒரு உயிரினம் இருக்குன்றதை கண்டுபிடிச்சதுக்கப்புறமா புரோட்டிஸ்டா முனிரா அப்படின்ட்டு ரெண்டு பிரிவை உள்ளே சேர்த்தாங்க. இப்போ மொத்த கிங்டம்ஸ் 4 ஆகிடுச்சு, பிளான்ஸ் அனிமல்ஸ் புரோட்டிஸ்டா முனிரா அப்படின்ட்டு மொத்தம் 4 கிங்டம்ஸ் இருந்துச்சு. இதில் பிளான்ஸுன்ற தொகுதிக்குள்ளே நாம் பார்க்கக்கூடிய எல்லா தாவரங்களும் அடங்கிடும். அடுத்தது அனிமல்ஸ், அனிமல்ஸுன்ற தொகுதியில் நாம் நாய் மாடு பூனை ஆடு கோழி இந்த மாதிரியான விலங்குகள் எல்லாம் அந்த அனிமல்ஸுன்ற கிங்டம்குள்ளே அடங்கிடும். அடுத்தது புரோட்டிஸ்டா, புரோட்டிஸ்டான்ற தொகுதிக்குள்ளே நுண்ணுயிர்கள் அதுவும் குறிப்பாக நியூக்ளியஸோட உடலுக்குள்ளே நியூக்ளியஸோடு இருக்கக்கூடிய நுண்ணுயிர்கள் எல்லாம் இந்த புரோட்டிஸ்டான்ற தொகுதியில் அடங்கிடும். அடுத்தது முனிரா, முனிரான்ற அந்த கிங்டம்குள்ளே இந்த ராஜ்யத்துக்குள்ளே நுண்ணுயிர்கள் தான், ஆனால் நியூக்ளியஸ் இல்லாத நுண்ணுயிர்கள், நியூக்ளியஸ் இல்லாத யூனிசெல்லுலர் ஆர்கானிசம்ஸ் எல்லாம் இந்த முனிரான்ற தொகுதிக்குள்ளே அடங்கிடும். இதில் பூஞ்சைகளே வரலையே, அப்போ பூஞ்சை எந்த தொகுதிக்குள்ளே வரும்? பூஞ்சைகளை ரொம்ப காலமாக தாவரங்கள் தான் அணைச்சிட்டு இருந்தாங்க. ஏன்னா தாவரங்களுக்கு இருக்கக்கூடிய பல குணாதிசயங்களோட பூஞ்சைகள் ஒத்து போகிறதுனால பூஞ்சைகளும் தாவரங்களாக தான் இருக்கணும்னு பூஞ்சைகளை தாவரங்கள் தொகுதிக்குள்ளே தான் வச்சுருந்தாங்க, பிளான்ஸுன்ற அந்த கிங்டம்குள்ளே தான் வச்சுருந்தாங்க. ஆனால் தாவரங்கள்லேருந்து பூஞ்சைகள் வேறுபட்டதுன்றதை காலப்போக்கில் தான் கண்டுபிடிச்சாங்க. தாவரங்கள் தங்களுக்கு தேவையான உணவை தாங்களே தயாரிச்சுக்கும் பச்சையம்ன்ற அந்த குளோரோபிளாஸ்டின்ற அந்த நிறமி மூலமாக. ஆனால் இந்த குளோரோபிளாஸ்டின்ற அந்த நிறமி நம்ம பூஞ்சைகளுக்கு கிடையாது, குளோரோஃபில் பூஞ்சைகளுக்கு கிடையாது. அப்படி இருக்கிறதுனால பூஞ்சைகளால் தங்களுக்கு தேவையான உணவை தாங்களாகவே தயாரிச்சுக்க முடியாது. அதுங்க அதுங்களுக்கு தேவையான உணவை மற்ற உயிரினங்கள்டிருந்தும் இல்லை மற்ற அழுகிக்கிட்டு இருக்கிற ஒரு பொருட்கள்லேருந்தும் தான் எடுத்துக்க வேண்டியது இருக்குது. இதை கண்டுபிடிச்சதுக்கப்புறமா பூஞ்சைகளை தனி பெரும் தொகுதியாக பிரித்தாங்க, ஃபங்கி அப்படின்ற தனி பெரும் தொகுதியாக பிரித்தாங்க. அதுக்கப்புறமா இந்த கிங்டம்ஸ் மொத்தம் 5 ஆகிடுச்சு, பிளான்ஸ் அனிமல்ஸ் ஃபங்கி புரோட்டிஸ்டா முனிரா அப்படின்ட்டு மொத்தம் 5 பிரிவுகளாக உலகத்தில் உள்ள உயிர்களை ஃபுல்லாக இப்போ பிரித்து வச்சுருக்காங்க. பூஞ்சைகள்ன்ற இந்த பெரும் ராஜ்யத்தில் 2020 வரைக்கும் நம்ம 148,000 பூஞ்சைகளை இனம் கண்டிருக்கோம். ஆனால் இது இவ்வளோதான் இல்லை, இன்னும் அதிகமாக இருக்கும்னு சொல்கிறாங்க. எவ்வளோ இருக்கும் அப்படின்னா 2.2 மில்லியனுக்கு மேலே 3.8 மில்லியன் வரைக்கும் இன்னும் பூஞ்சைகள் இனம் காணப்படாமல் இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. பூஞ்சை நோய்களை பார்த்து ஏன் பயப்பட வேண்டாம்னு சொல்கிறேன்னா, பூஞ்சை நோய்கள் நமக்கு ஒன்றும் புதுசு இல்லை, ரொம்ப காலமாக நம்மளோட புழக்கத்தில் இருக்கக்கூடிய நோய்களில் ஒன்று தான் இந்த பூஞ்சை நோய்களும். நமக்கு ஏற்படக்கூடிய சாதாரணமாக அடிக்கடி நமக்கு ஏற்படக்கூடிய நெகசுத்தி, அப்புறம் நம்மளோட தோலில் ஏற்படக்கூடிய படை தேமல் அந்த ரிங்வாம்ஸ்ன்னு சொல்லுவாங்க, இந்த மாதிரியான தோல் நோய்கள், அப்புறம் தலையில் ஏற்படக்கூடிய புழு வெட்டு, இது எல்லாமே ஃபங்கல் இன்ஃபெக்ஷன்ஸால் ஏற்படுறது தான். பூஞ்சைகளால் தங்களுக்கு தேவையான உணவை தாங்களே தயாரிச்சிக்க முடியாதுன்றதுனால அதுங்க மற்ற உயிரினங்கள்லேருந்தோ இல்லை அழுகிக்கிட்டு இருக்கிற செத்துக்கிட்டு இருக்கிற இல்லை செத்து போயிருக்கிற உயிரினங்கள்லேருந்தோ தான் அதுங்களுக்கு தேவையான உணவை அதுங்க எடுத்துக்கும். அப்படி நம்ம தலையில் வளரக்கூடிய பூஞ்சைகள் அங்கே உள்ள கெரட்டின்ஸை அதிகமாக உறிஞ்சி வாழ்கிறதுனால முடிக்கு தேவையான கெரட்டின்ஸ் கிடைக்காமல் போயிடுறதுனால தான் தலையில் அங்கங்கே வழுக்கை போல் சின்ன சின்ன வட்டமாக உருவாகுது. இதை தான் நம்ம புழுவெட்டுன்னு சொல்கிறோம். பூஞ்சையால் ஏற்படக்கூடிய நோய்களால் மட்டுமே உலகம் முழுக்க ஒரு ஆண்டுக்கு 150 மில்லியன் மக்கள் பாதிக்கப்படுறாங்களாம். இதில் 1.7 மில்லியன் மக்கள் சராசரியாக உலகம் முழுக்க பூஞ்சை நோயால் மட்டுமே இறந்து போகிறாங்களாம். ஸோ இதன் மூலமாக நம்ம தெரிஞ்சுக்கிறது என்னென்னா, இந்த பூஞ்சை நோயின்றது இப்போ திடீர்னு வந்திருக்கிற ஒரு நோய் கிடையாது, ரொம்ப காலமாகவே நம்மளோட புழக்கத்தில் இருக்கக்கூடிய ஒரு நோய் தான். இப்போ கேள்வி என்னென்னா, இப்போ திடீர்னு வந்திருக்கிற இந்த வெள்ளை கருப்பு மஞ்சள்ன்ற இந்த பூஞ்சையெல்லாம் ஏன் இந்த அளவுக்கு அதிகமாக பரவுது? கொரோனாவோட இந்த வேவ் தாக்கிட்டு இருக்கிற மக்கள்லாம் ஏற்கனவே கொரோனாவால் பயந்துக்கிட்டு இருக்கிற இந்த நேரத்தில் எதுக்கு இந்த பூஞ்சை நோய்கள் ரொம்ப அதிகமாக பரவுது? ஏன்னா இப்போ வரைக்குமே 8,000 பேருக்கு மேலே இந்த மியூக்கோமைக்கோசிஸ்ன்ற அந்த பூஞ்சையால் கருப்பு பூஞ்சையால் மட்டுமே பாதிக்கப்பட்டிருக்காங்களாம். இப்போ ஏன் இது அதிகமாக பரவுதுன்றது தான் நமக்கு இருக்கிற ஒரே கேள்வி. இதுக்கு பல விதமாக பதில் வருது. கொரோனா பேஷண்ட்ஸுக்கு அதிகமாக ஸ்டீராய்ட்ஸ் கொடுக்குறாங்க, இந்த ஸ்டீராய்ட்ஸ் நம்மளோட இம்யூன் சிஸ்டத்தை ரொம்ப ரெடியூஸ் பண்ணிடுது. இப்படி இம்யூன் சிஸ்டம் ரெடியூஸ் ஆனதுனால இம்யூன் பவர் நம்ம உடம்புல கம்மியாக இருக்கிறதுனால தான் கொரோனா பேஷண்ட்ஸுக்கு ஸ்டீராய்ட்ஸை தொடர்ச்சியாக வழங்கினா கொரோனா பேஷண்ட்ஸுக்கு இந்த பூஞ்சை தொற்றுகள் இந்த மியூக்கோமைக்கோசிஸ் போன்ற பூஞ்சை தொற்றுகள் சுலபமாக தாக்குது அப்படின்றாங்க.
இன்னொன்று, கொரோனா பேஷண்ட்ஸுக்கு ஜிங்க் டேப்லெட்ஸ் அதிகமாக கொடுப்பாங்க. இந்த ஜிங்க் வந்து பூஞ்சைக்கு வாழ்கிறதுக்கான ஒரு சரியான சூழ்நிலையை உருவாக்குது. அதனால் ஜிங்கை பூஞ்சைகளுக்கு அதிகமாக பிடிக்குன்றதுனால ஜிங்க் டேப்லெட்ஸை அதிகமாக எடுத்துக்கிட்ட கொரோனா பேஷண்ட்ஸுக்கு இந்த பூஞ்சை தொற்று ரொம்ப சுலபமாக வருது. அப்புறம் டயபெட்டிக் பேஷண்ட்ஸுக்கும் இந்த பூஞ்சை தொற்று சுலபமாக ஏற்படுது. ஏன்னா பூஞ்சைகளுக்கு சுகர் ரொம்ப பிடிக்கும். சுகர் கண்டென்ட் ரொம்ப பிடிக்கிறதுனால சுகர் லெவல் அதிகமாக இருக்கிற பேஷண்ட்ஸோட உடலில் ரொம்ப சுலபமாக இந்த பூஞ்சை தொற்று ஏற்படுது அப்படின்றாங்க. இன்னொன்று என்ன சொல்கிறாங்கன்னா, ஹெச்ஐவி நோயால் பாதிக்கப்பட்டிருக்கிறவங்களோட இம்யூன் சிஸ்டம் ரொம்ப லோவாக இருக்கும். இப்படி இம்யூன் சிஸ்டம் லோவாக இருக்கிறதுனாலையும் இந்த பூஞ்சை தொற்று ஹெச்ஐவி பேஷண்ட்ஸுக்கும் அதிகமாக பாதிப்பு ஏற்படுத்துது அப்படின்றாங்க. இப்போ கேள்வி என்னென்னா, நமக்கு இந்த கொரோனா வேவோட ஃபஸ்ட் வேவ் தாக்கிக்கிட்டு இருந்த காலகட்டத்திலையும் அந்த பேஷண்ட்ஸுக்கும் ஸ்டீராய்ட்ஸ் எல்லாம் கொடுக்கப்படுகிட்டு தான் இருந்துச்சு. அதே மாதிரி அந்த பேஷண்ட்ஸுக்கும் ஜிங்க் டேப்லெட்ஸ்லாம் கொடுக்கப்படுகிட்டு தான் இருந்துச்சு. அப்போ தாக்காத இந்த கருப்பு பூஞ்சை, வெள்ளை பூஞ்சை, மஞ்சள் பூஞ்செல்லாம் இப்போ ஏன் தாக்குது? அதே மாதிரி நமக்கு டயபெட்டிக்ஸும் ஹெச்ஐவியும் இப்போ திடீர்னு வந்திருக்கிற நோய் கிடையாது. காலகாலமாக நம்ம மனிதர்களோடு இருக்கக்கூடிய ஒரு நோய் தான் இந்த டயபெட்டிக்ஸும் ஹெச்ஐவியும். ரொம்ப காலமாகவே டயபெட்டிக் பேஷண்ட்ஸ், ஹெச்ஐவி பேஷண்ட்ஸ்லாம் இருக்கும்போது இப்போ திடீர்னு ஏன் இந்த பூஞ்சைகள்லாம் வந்து நம்மளை தாக்குது அப்படின்ற கேள்விகளுக்கு பதில் தேவைப்படுது. இதுக்கு காரணம் நாமளும் நம்மளோட மீடியாக்களும் தான். இது எப்படின்றத முதல்ல தெரிஞ்சுக்கிட்டு அதுக்கப்புறம் இந்த பூஞ்சை தொற்று எப்படி ஏற்படுது, அதுலேருந்து நம்ம எப்படி நம்மளை தற்காத்துக்கணும் அப்படின்றதெல்லாம் தெரிஞ்சுப்போம். நாம் எப்போல்லாம் அதிகமாக ஸ்ட்ரெஸ்ஸில், அதிகமான மன அழுத்தத்தில் இருக்கோமோ அப்போல்லாம் நம்மளோட இம்யூன் சிஸ்டம் டோட்டலாக லோவாகிடும். நம்ம இம்யூன் சிஸ்டம் டோட்டலாக டேமேஜ் ஆகிடும். எப்படின்னா, நாம் அதிகமாக மன அழுத்தத்தில் இருக்கும்போது நம்ம உடலில் கோர்டிகோஸ்டீராய்டு அப்படின்னு சொல்கிற ஒரு ஹார்மோன் சுரக்கும். இந்த ஹார்மோன் நம்மளோட இம்யூன் சிஸ்டத்தை சப்ரஸ் பண்ணிடும். உதாரணமாக இந்த ஹார்மோன் அதிகமாக சுரக்கும் போது நம்ம உடலில் இருக்கக்கூடிய லிம்போசைட்ஸ் அப்படின்ற செல்கள், இது நம்மளோட இம்யூன் சிஸ்டத்தோட ஒரு செல் தான், இந்த செல்களோட எண்ணிக்கையை இந்த ஹார்மோன்ஸ் குறைச்சும். இது ஒரு உதாரணம் தான். இந்த மாதிரி இன்னும் நிறைய பல வகைகளில் இந்த கோர்டிகோஸ்டீராய்டுன்ற இந்த ஹார்மோன் நம்மளோட இம்யூன் சிஸ்டத்தை லோவாக்கிறோம். இப்படி நம்ம இம்யூன் சிஸ்டம் லோவாகிறதுனால நம்ம உடம்புக்குள்ளே இன்னும் பல புதிய வியாதிகள் உருவாகிறதுக்கு வாய்ப்பை ஏற்படுத்தி கொடுத்துரும். உதாரணமாக ஹெச்ஐவி வைரஸ் நம்ம உடலுக்குள்ளே வந்துச்சுன்னா அது நம்ம உடலில் இருக்கக்கூடிய பிளட்டில் இருக்கக்கூடிய வெள்ளை அணுக்கள் எல்லாத்தையும் அழிச்சிரும். இப்படி வெள்ளை அணுக்கள் எல்லாத்தையும் அழிச்சிடுறதுனால நம்ம உடலுக்கு இம்யூன் சிஸ்டம் இல்லாமல் போயிடும். இப்படி இம்யூன் பவர் இல்லாத நம்ம உடல் இதுக்கப்புறம் புதுசாக வரக்கூடிய மற்ற நோய் கிருமிகளை எதிர்த்து போராட முடியாத நிலைக்கு போயிடும். அதனால் நம்ம ஹெச்ஐவி வந்தவங்களோட உடலுக்கு மற்ற வியாதிகள்லாம் சுலபமாக வந்து தொற்றிக்கும். வெளியிலேருந்து நம்ம உடலுக்குள்ளே வர ஹெச்ஐவி வைரஸ் என்ன செய்தோ இதையே தான் நம்ம உடலுக்குள்ளேயே சுரக்கக்கூடிய இந்த ஸ்ட்ரெஸ் ஹார்மோனும் செய்து, இந்த கோர்டிகோஸ்டீராய்டுன்ற ஹார்மோனும் செய்து நம்மளோட இம்யூன் சிஸ்டத்தை டோட்டலாக லோ பண்ணுறதுனால புது புது கிருமிகள் நம்மளை அட்டாக் பண்ணுறதுக்கு ரொம்ப சுலபமாக வழிவகுத்து கொடுத்துருது. நம்ம இம்யூன் சிஸ்டத்தை லோ பண்ணுறது இந்த கோர்டிகோஸ்டீராய்டுன்ற இந்த ஸ்ட்ரெஸ் ஹார்மோன். இந்த ஸ்ட்ரெஸ் ஹார்மோனை உருவாக்குறது நம்மளோட ஸ்ட்ரெஸ், நம்ம மன அழுத்தம். அப்போ நம்ம மன அழுத்தத்தை உருவாக்குறது இந்த மாதிரியான பெருந்தொற்றுகள் ஏற்பட்டிருக்க காலகட்டத்தில் நம்மளோட தேவை பாசிட்டிவ் வைப்ரேஷனை உருவாக்கக்கூடிய காட்சிகளும் பேச்சுகளும் தான். ஆனால் நம்ம மீடியாஸ் நமக்கு எதை காட்டுது? நிறைய பிணங்களை ஒரே இடத்துல போட்டு எரிக்கிற காட்சிகளை, நிறைய பிணங்கள் ஆற்றுல மிதந்து வர காட்சிகளை, பல மக்கள் பிணங்களை பார்த்து அழுது கதறிக்கிட்டு இருக்கிற காட்சிகளை, இந்த மாதிரியான காட்சிகளை தான் தொடர்ச்சியாக மீடியாஸ் நமக்கு காட்டிக்கிட்டு இருக்குது. அவங்க யூடியூப்பில் வைக்கிற தம்ப்நெயில்ஸை பார்த்தாலே பதறது. ஆனால் இதில் மீடியாவை மட்டும் குறை சொல்ல முடியாது. இதுக்கு முக்கிய காரணமே நாம தான், மக்களாகிய நாம தான். நாம் கொரோனா தொற்று ரொம்ப தீவிரமாக பரவுது, வெளியில் வராதிங்கன்னு சொன்னால் கேட்குறதே இல்லை, தேவையில்லாமல் வெளில போய் சுற்றுறது, மாஸ்க் போடுங்கன்னா மாஸ்க் போடாமலே வெளில போகிறது, அப்படியே மாஸ்க் போட்டாலும் அதை சரியாக போடாமல் ஏதோ போடணுன்ற கடமைக்காக போட்டுக்கிட்டு வெளியில் வர்றது, இந்த மாதிரி நாம் பண்ணுற அலப்புறைகளும் தாங்க முடியாமல் தான் போயிட்டுருக்கு. இப்படி பயமே இல்லாமல் வெளில சுற்றுற மக்களை எதையாவது காட்டி பயம்படுத்தி வீட்டுக்குள்ளேயே உட்கார வைக்கணுன்ற கட்டாயத்தில் மீடியாஸும் இருக்குன்றதுனால அதை முழுசாக குறை சொல்லிடவும் முடியாது. ஆனால் இந்த மாதிரி நேரத்தில் நம்மளோட மீம் கிரியேட்டர்ஸை பாராட்டியே ஆகணும். ஏன்னா எவ்வளவு கொடூரமான நியூஸை, எவ்வளோ பயமுறுத்தக்கூடிய நியூஸை நம்மளோட மீடியாஸ் நமக்கு கொடுத்தாலும் அதை அப்படியே காமெடியாக மாற்றி நம்மள்கிட்ட கொடுக்கும்போது நம்மளை சிரிக்க வைக்கக்கூடிய அந்த நியூஸை பார்த்தோன்னு நம்ம சிரிக்கக்கூடிய அளவுக்கு அதை காமெடியாக மாற்றி நம்மள்கிட்ட கொடுக்குறாங்க. ஒரே டயத்தில் நியூஸை ஸ்ப்ரெட் பண்ண மாதிரி ஆகிடுச்சு, அதே நேரத்தில் மக்களை சிரிக்க வச்ச மாதிரி ஆகிடுச்சு. ஸோ உண்மையான ஸ்ட்ரெஸ் பஸ் ஸ்ட்ரெஸ் நம்ம மீம் கிரியேட்டர்ஸ் தான். ஸோ தயவு செஞ்சு பயப்படாதீங்க, பயமுறுத்தாதீங்க, ஸ்ட்ரெஸ் ஃப்ரீயாக இருங்க. உங்களோட இம்யூன் சிஸ்டத்தோட லெவலை நீங்களே குறைச்சிக்காதீங்க. சரி, இப்போ இந்த பூஞ்சை தொட்டிலேருந்து எப்படி தப்பிக்கலாம் அப்படின்றத நம்ம தெரிஞ்சுப்போம். பூஞ்சைகள் எங்கே அதிகமாக வளருது அப்படின்னா, நம்ம ரொம்ப நாளாக பயன்படுத்தாமல் மடிச்சே வச்சுருக்கக்கூடிய துணிகள், ரொம்ப ஈரமாக இருக்கக்கூடிய நம்ம வீட்டில் இருக்கக்கூடிய பகுதிகள், அப்புறம் அழுகிக்கிட்டு இருக்கக்கூடிய குப்பைகள், நம்ம வீட்டில் வச்சுருக்கிற குப்பை தொட்டியில் மக்கிக்கிட்டு இருக்கக்கூடிய அந்த காய்கறிகளோட கழிவுகளாக இருந்தாலும் அங்கேயும் பூஞ்சைகள் அதிகமாக வளருது. அப்புறம் அழுகிட்டு இருக்கக்கூடிய உணவுகள், அப்புறம் நம்ம பயன்படுத்திக்கிட்டு இருக்கக்கூடிய ரொம்ப நாளாக துவைக்காமல் யூஸ் பண்ணிக்கிட்டு இருக்கக்கூடிய டவல்ஸ், கர்ச்சீஃப்ஸ், அப்புறம் மாஸ்க். இப்போலாம் நிறைய பேர் மாஸ்க்கை வந்து தொடர்ச்சியாக போட்டுக்கிட்டு இருக்கோம், அதை கழுவுறது கூட இல்லை, துவைக்கிறது கூட இல்லை, அதில் கூட பூஞ்சைகள் வளர்கிறதுக்கான வாய்ப்பு ரொம்ப அதிகமாக இருக்குது. அப்புறம் ஆடு
ஆடு மாடுகளோட கழிவுகள் அதுலேயும் பூஞ்சைகள் அதிகமாக வளருது. அப்புறம் நம்ம வீட்டில் வளர்க்கக்கூடிய நாய் பூனைகளோட உடல்லையும் பூஞ்சைகள் அதிகமாக இருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. இப்படி நம்ம சுற்றி இருக்கிற என்வரான்மெண்ட்டை நம்ம சுத்தமாக வச்சுக்கிட்டோம்னாலே பூஞ்சை தொற்று நம்மக்கிட்ட வரதை பெரும்பாலும் நம்ம தவிர்த்தலாம். அடுத்தது நம்ம சாப்பிடக்கூடிய உணவுகள் மூலமாகவும் பூஞ்சைகள் நம்ம உடலுக்குள்ளே போயிடலாம். நம்ம சாப்பிடக்கூடிய உணவுகள் சமைச்சு ரொம்ப நேரமாக காற்றுலேயே வச்சில்லாததாக இருக்கிற மாதிரி பார்த்துக்குங்க. அதே மாதிரி சமைச்சு ரொம்ப நேரம் ஆகாத உணவுகளை சாப்பிட்ற மாதிரி பார்த்துக்கிட்டிங்கனாலும் பூஞ்சை தொற்றுகள் உங்களோட உடலுக்குள்ளே போகிறத நீங்கள் தவிர்த்தலாம். அடுத்தது நாம் சுவாசிக்கிற காற்று. நம்ம காற்றை இன்ஹேல் பண்ணும்போது பூஞ்சைகள் ஒரு விதமான ஸ்போர்ஸை வெளியிடும். இந்த ஸ்போர்ஸ்ன்றது என்னென்னா பூஞ்சைகள் தங்களோட இனத்தை பெருக்கிறதுக்காக வெளியிடுற ஒரு விதைன்னு சொல்லலாம். எப்படி வெண்டைக்காய் விதையை வெடித்து தன் வெடிக்கிறது மூலமாக விதைகளை எங்கே பார்த்தாலும் பரப்புதோ அதே மாதிரி பூஞ்சைகள் வெடித்து அதோட ஸ்போர்ஸை காற்றுல பரப்பும். அந்த ஸ்போர்ஸ் போய் எங்கெங்கெல்லாம் விழுதோ அங்கெல்லாம் புது பூஞ்சைகள் உருவாகும். இந்த ஸ்போர்ட்ஸை நம்ம இன்ஹேல் பண்ணிட்டாலும் நம்ம சுவாசிச்சிட்டாலும் நம்மளோட ரெஸ்பிரேட்டரி சிஸ்டம் வழியாக உள்ளே போகிற அந்த பூஞ்சையோட அந்த ஸ்போர்ஸ் நம்ம உடலுக்குள்ளே பரவறதுக்கு வாய்ப்பு அதிகமாக இருக்குது. இந்த மாதிரி நம்மளை அறியாமலே நமக்குள்ளே போயிடுற பூஞ்சைகளை தவிர்க்கணும், நோய் கிருமிகளை தவிர்க்கணும் அப்படின்னா நம்மளோட இம்யூன் சிஸ்டத்தை நம்ம ஸ்ட்ராங்காக வச்சுருந்தாலே போதும். ஸோ இம்யூன் சிஸ்டத்தை பூஸ்டப் பண்ணக்கூடிய உணவுகளை தொடர்ச்சியாக சாப்பிடுங்க, நல்ல உடற்பயிற்சி பண்ணுங்க, உங்களோட மனசை ஸ்ட்ரெஸ் இல்லாமல் அமைதியாக வச்சுருங்க. உங்களுக்கு ஸ்ட்ரெஸ் அதிகப்படுத்தக்கூடிய செய்திகளை எந்தெந்த நியூஸ் சேனல்ஸ்லாம் தொடர்ச்சியாக சொல்லுதோ அதெல்லாம் பார்க்குறத தவிர்த்துருங்க. இதெல்லாம் நீங்கள் சரியாக பண்ணிங்கனாலே இப்போ வந்திருக்கிற இந்த கருப்பு வெள்ளை மஞ்சள் மட்டும் இல்லாமல் இன்னும் சிகப்பு பச்சை நீலம் ஊதா ஆரஞ்சுன்னு எத்தனை கலரில் பூஞ்சைகள் வந்தாலும் அதை எல்லாத்தையுமே நீங்கள் சுலபமாக வென்றலாம். காலில் முள்ளு குத்துதுன்றதுக்காக ஊரில் உள்ள முள்ளெல்லாம் சம்பளத்துக்கு கால் வச்சு பொறுக்கிறத விட நம்ம காலில் ரெண்டு செருப்பை போட்டு போகிறது எவ்வளோ மேல்.